अथ सप्तदशोऽध्यायः। अर्जुन उवाच, ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्णा सत्त्वमाहो रजस्तमः। அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணா சாத்திரங்களின் கொள்கைகளை பின்பற்றாமல் தனது கற்பனைக்கு ஏற்ப வழிபடும் ஒருவனுடைய நிலை என்ன? அவன் இருப்பது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலா, தமோகுணத்திலா? ஸ்ரீ பகவான் உவாச, த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु। முழுமுதற் கடவுள் கூறினார், உடலை உடைய ஆத்மா கொள்ளும் இயற்கை குணங்களுக்கு ஏற்ப ஒருவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று மூன்று விதமாக பிரிக்கப்படலாம். இனி இவற்றை பற்றி கேட்பாயாக. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத, ஸ்ரத்தாமயோயம் புருஷோ யோ யச்சத்தக சயேவசக. பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான ஒருவனுடைய இருப்பிற்கு ஏற்ப அவன் ஒரு குறிப்பிட்ட விதமான நம்பிக்கையை விருத்தி செய்து கொள்கிறான். ஒருவன் கொண்டிருக்கும் குணங்களுக்கு ஏற்பவே ஒரு உயிர் வாழி ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகின்றான். யஜந்தே சாத்விகாஹ தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ ப்ரேதான் பூதகணாம்ஷ்சன்யே யஜந்தே தாமசாஜனா. சத்வகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர், தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் இறந்தவர்களையும் வழிபடுகின்றனர். அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே யே தபோஜனாக தம்பாஹங்கார சம்யுக்தாக காமராக பலான்விதாக கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதகிராமம் அச்சேதசக மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தாம் வித்தி ஆசுர நிச்சயான். சாத்திரங்களில் சிபாரிசு செய்யப்படாத கடுமையான தவங்களையும் விரதங்களையும் தற்பெருமையாலும் கர்வத்தாலும் காமத்துடனும் பற்றுடனும் செய்பவர்கள் ரஜோகுணத்தால் உந்தப்பட்டவர்களாய் தமது உடல் உறுப்புகளையும் உடலுக்குள் அமைந்திருக்கும் பரமாத்மாவையும் துன்புறுத்துபவர்களாய் இருப்பதால் அவர்கள் அசுரர்கள் என அறியப்பட வேண்டும். ஆகாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியக யஜ்ஞக தபக ததா தானம் தேஷாம் பேதமிமம் ஸ்ருணு. ஒவ்வொருவரும் உண்ணும் உணவு கூட முக்குணங்களுக்கு ஏற்ப மூன்று விதமானது. இது யாகங்கள், தவங்கள், தானங்கள் இவற்றின் விஷயத்திலும் உண்மையானதே. இந்த வேறுபாடுகளை பற்றி கவனமாய் கேள். ஆயு சத்வபலாரோக்ய சுகப்ரீதி விவர்தனாக
ரஸ்யாக ஸ்னிக்தாக ஸ்திராக ஹ்ருத்யாக ஆகாராக சாத்விக பிரியாக. சத்வ குணத்திலான உணவுகள் வாழ்க்கை காலத்தை நீடிப்பதாயும் ஒருவனது இருப்பை தூய்மைப்படுத்துவதாயும் பலம் தருவதாயும் சுகாதாரம் சுகம் மற்றும் திருப்தியை கொடுப்பதாயும் இருக்கின்றன. இத்தகு உணவுகள் இனிமையாகவும் ரசமுள்ளவையாகவும் மிக சுவையுடையவையாயும் இருக்கின்றன. கட்வம் லலவணாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினக ஆகாராக ராஜசஸ்யேஷ்டாக துக்கசோகாமய பிரதாக. மிகவும் கசப்பான புளிப்பான உப்பு நிறைந்த காரமான உலர்ந்த எரிகின்ற உணவுகள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களால் விரும்பப்படுகின்றன. இத்தகு உணவுகள் வலியையும் துன்பத்தையும் வியாதியையும் உண்டாக்கக்கூடியவைகளாயிருக்கின்றன. யாத்தயாமம் கதரசம் ஊதி பர்யோஷிதம் சயத்து உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். உண்பதற்கு 3 மணி நேரம் முன்பே சமைக்கப்பட்டதும் சுவையற்றதும் பழையதும் ஊசியதும் தூய்மை அற்றதுமான உணவு தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றது. அபலா காங்கிபிஹி யஜ்ஞோ விதி திருஷ்டோ யயிஜ்யதே யஷ்டௌவ்யமேவேதி மனக சமாதாயஸ சாத்விகக. யாகங்களில் கடமைக்கும் சாஸ்திர விதிகளுக்கும் ஏற்ப எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்படும் யாகம் சத்வ குணத்திலானது. அபிசந்தாய துபலம் தம்பார்த்தம விஜயவயது பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். ஏதேனும் பௌதிக நோக்கத்திற்காகவோ அல்லது லாபத்திற்காகவோ வீண் ஆடம்பரத்துடன் செய்யப்படும் யாகம் ரஜோகுணத்தின் இயற்கையை கொண்டது என்பதை அறிவாயாக. விதிகீனம் அசிருஷ்டம் மந்திரஹீனம் அதக்ஷிணம் ஶ்ரத்தாவிரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிச்சக்ஷதே. சாத்திர விதிகளுக்கு ஏற்காத முறையிலும் பிரசாத உணவின் விநியோகம் இல்லாமலும் வேத மந்திரங்களின் உச்சாடனம் இன்றியும் புரோகிதர்களுக்கு தட்சிணை வழங்கப்படாமலும் நம்பிக்கை இல்லாமலும் செய்யப்படும் யாகம் தமோகுணத்தின் இயற்கையில் இருப்பது. தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச சாரீரம் தப உச்சதே. முழுமுதற் கடவுள், அந்தணர்கள், ஆன்மீக குரு, தாய், தந்தை போன்ற பெரியவர்கள் இவர்களை வணங்குவது தூய்மை, எளிமை, சிற்றின்பத் துறவு மற்றும் தீங்கு செய்யாதிருத்தல் உடல் சம்பந்தமான தவங்களாகும். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியகிதம் ஜயத்து ஸ்வாத்யாயாத்யசனோ செய்வ வாங்மய
ஞானம் தப உச்சதே. உண்மையாகவும் நன்மை அளிக்கும்படியாகவும் மனதை நோக செய்யாத முறையிலும் பேசப்படும் பேச்சு வாக்கு தவமாகும். வேதங்களையும் ஒருவன் முறையாக ஓத வேண்டும். மனப்பிரசாத சௌமியத்வம் மௌனம் ஆத்ம விநிகிரக பாவ சௌசுத்தி இத்யேதத் தபோ மானசம் உச்யதே. சாந்தம், எளிமை, கம்பீரம், சுயக்கட்டுப்பாடு, எண்ணத் தூய்மை, இவை மனத்தின் தவங்களாக ஆகின்றன. ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபக தத்ரிவிதம் நரை அபராகாங்க்ஷிபிஹ யுக்தைஹ சாத்விகம் பரிச்சக்ஷதே. பௌதிகமாக தங்களை லாபப்படுத்திக் கொள்ளும் சுயநோக்கமின்றி ஆனால் பரமபுருஷனை திருப்தி செய்வதற்காக மனிதர்களால் செய்யப்படும் இத்தகு மூன்று விதமான தவங்கள் சத்வகுணத்தின் இயற்கையை சேர்ந்தவை. சத்கார மான பூஜார்த்தம் தபோ தம்பேன ஜைவயத் க்ரியதே ததிக ப்ரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம். மதிப்பையும் மரியாதையையும் வணக்கத்தையும் பெறுவதற்காக ஆடம்பரமான முறையில் போலியாக செய்யப்படும் தவங்களும் விரதங்களும் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இவை நிலையானவையாகவோ நிரந்தரமானவையாகவோ இல்லை. மூடக்ராகேண ஆத்மனோ யத் பீடயா க்ரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசம் உதாகிருதம். கொடூரமான சுய துன்புறுத்துதல் மற்றும் பிறருக்கு அழிவு கொடுப்பதற்காக அறிவற்ற முறையில் செய்யப்படும் தவங்களும் விரதங்களும் தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. தாதவ்யம் இதி யத்தானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தக்க காலத்திலும் இடத்திலும் எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் ஒரு கடமையைப் போல செய்யப்படும் தானம் சத்வகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. யத்து பிரத்யுபகாரார்த்தம் ஃபலம் உத்திஷ்ய புனக தீயதே ச பரிக்ருஷ்டம் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். ஏதேனும் எதிர்பார்த்து கொண்டோ பலன்களுக்கு இச்சைப்பட்டுக் கொண்டோ விருப்பமின்றியோ கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதேஷ காலே யத்தானம் அபாத்ரேப்யஷ்ச தீயதே அசத்கிருதம் அவஜ்ஞாதம் தத்தாமசம் உதாகிருதம். தகுதியற்ற இடத்திலும் நேரத்திலும் தகுதியற்றவர்களுக்கு மரியாதை இல்லாமலும் கவனமின்றியும் கொடுக்கப்படும் தானம் தாமச குணத்தை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. ஓம் தத்சதிதி நிர்தேஷோ
ब्रह्मणस्त्रिविधस्मृतः ब्राह्मणास्तेन वेदाश्च यज्ञाश्च विहिताः पुरा। ओम तत्सत् என்னும் மூன்று எழுத்துக்கூட்டுகள் பிரம்மத்தை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. வேத உச்சாடனங்களின் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக அந்தணர்களால் இவை உச்சரிக்கப்பட்டன. தஸ்மாதோ மித்யுதாகிருத்ய யஜ்ஞதான தபக்ரியாக ப்ரவர்த்தந்தே விதானோக்தாக சததம் பிரம்மவாதினாம். இவ்வாறு ஆன்மீகிகள் எப்போதுமே ஓம் உடன் ஆரம்பித்து பரமனை அடைவதற்காக யாகங்கள் தானங்கள் தவங்கள் இவற்றை மேற்கொள்ளுகின்றனர். तदिति अनभिसंधाय फलं यज्ञतपक्रियाः दानक्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकांक्षिभिः। तत् इन्द्र शब्दत्तुडन यागत्तयुम् தவத்தையும் தானத்தையும் ஒருவன் செய்ய வேண்டும். இத்தகு உன்னதமான செயல்களின் நோக்கம் ஜட சிக்கலிலிருந்து விடுபடுவதேயாம். சத்பாவே சாது பாவே சதிதி ஏதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்தக பார்த்த யுஜ்யதே யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதிஹி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததத்தியம் சதித்யேவாபிதி. பிருதாவின் மைந்தரே, பக்தி யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே. இது சத் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகின்றது. பூரண இயற்கைக்கு உண்மையான முறையில் செய்யப்படும் இந்த யாகம் தவம் அல்லது தானம் இவை முழு முதற் கடவுளை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுகின்றன. அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஹ தப்தம் கிருதம் ஜயத் அசதித்யுச்யதே பார்த்த நச தத்ப்ரேத்ய நோஹிஹ. பிருதாவின் மைந்தனே, பரம புருஷனில் நம்பிக்கையின்றி செயல்படுகின்ற யாகங்கள் தவங்கள் தானங்கள் இவை நிரந்தரமானவை அல்ல. அவை அசத் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இந்த வாழ்விலும் அடுத்த வாழ்விலும் இவை உபயோகமற்றவையாக ஆகிவிடுகின்றன. ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுனசம்வாதே ஸ்ரத்தாத்ரய விபாகயோகோ நாம சப்ததசோத்யாயகா.